வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்கோட மொதல் ப்ரோமோ இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து சோனியாவை வச்சு செய்ய போறாரு நாகார்ஜுனா சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ப்ரோமோல நடந்தது என்ன தெரியுமா? வேற லெவலான ஒரு சம்பவம். எப்பா இந்த ஹாலை நம்ம லிஸ்ட்லயே வைக்கலையே, இப்படி வந்து சிக்கிட்டியாமா அப்படின்ற மாதிரி குறும்படம் போட்டு சம்பவத்தை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டேரக்டாக கண்டென்ட்டு உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நாகர் இது விநாயகர் சதுர்த்தி இல்லையா, ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தியோட விஷஸும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எதோ ஆரம்பித்தாலும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணுன்ற மாதிரி வீக்கெண்ட் எபிசோடையும் அப்படியே அழகாக விநாயகர் சதுர்த்தியோட செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஓகே, இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு நிக்கில் கிட்ட தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்ன நிக்கில், எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கிளான்லேயே ஒரு டாப் லீடர்னா நீ தான், ஒரு ஸ்ட்ராங்கான லீடரு, பட் உங்ககிட்ட ஆள் கம்மியாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சார் ஆள் மாறி போயிருந்து சார் அப்படின்னும் போது அங்கே ஒரு பயங்கரமான ஃபன்னி நோட்டில் கலாய்க்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, தெலுங்கு பிக் பாஸை பொறுத்தவரையும் சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரோஸ்ட் தான். சாட்டர்டே வந்து எப்படின்னா வீக்கெண்டில் நடந்த அந்த டாஸ்க்கு சண்டைகள் இது எல்லாமே வந்து அந்த சாட்டர்டே எபிசோடில் வந்து டிஸ்கஷன் வரும். நாகார்ஜுனா தரப்புலேருந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் அதெல்லாம் இல்லை, ஒரு சிறிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னென்ன மாற்றம் அப்படின்னும் போது, எப்பவுமே நான் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன், இந்த வாட்டி என்ன பண்ணுங்கள் நீங்களே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, வீட்டுக்குள்ளே நடந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துப்பார், ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டும். இன்னொரு பக்கம் வந்து நாகார்ஜுனோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டும் சரியாக இருக்கா இல்லை நாகார்ஜுனோட ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்பையும் வேலிட் பண்ணுறது தான், பட் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது கம்பேர் பண்ணினா அப்பயும் அப்படி தான் இப்பயும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, என்னென்னா ரெட் கலரில் வந்து வயிற்றில் கட்டிக்கணும், ஐ மீன் ரெட் கலரில் அட்டை மாதிரி அதில் கத்தி குத்துற மாதிரி. நாமினேஷன் ப்ராசஸில் நடந்ததில் ஒவ்வொருத்தரோட ஃபேஸில் குத்தி குத்தி சேவ் ஒருத்தர் எலிமினேஷன் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வராரு சேகர் பாசா அவர்கள். சேகர் பாசா வந்து பார்த்தீங்கன்னா நவி இவரை நாமினேட் பண்ணுறார் மணிகண்டாவை. ஸோ சேகர் பாசா மணிகண்டாவுக்கு வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஏன்னா மாற்றி நாமினேஷனில் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டிபேட்டை பற்றி பார்க்கும்போது, சார் நான் இப்போ அவன் இப்பெல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணுறான், அவன் சொன்னது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி மணிகண்டாவை நாமினேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷனாக நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், மணிகண்டாவு எமோஷ்னல் இதெல்லாம் வந்து பேசு பொருள் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் எதிர்பாராத சம்பவமே இந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான். குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுப்ரியாவை வச்சு கிழிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான். என்ன பண்ணுறாங்க, விஷ்ணுப்ரியா எடுத்துன்னு வந்து கத்தி எடுத்துகிட்டு சோனியா வாங்கிக்கோ 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 அப்படின்ற மாதிரி குத்துறாங்க ஒரு பக்கம் சோனியா. ஓகே சரி, சோனியா என்னடா பண்ணிட்டாங்க, அப்படி என்னடா ரியாக்ட் பண்ணுற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே. ஏன்னா நம்ம சோனியாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணுப்ரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேசின விதங்கள் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே குறும்படம் போகிறாங்க. நானும் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி என்ன சோனியா தப்பாக பேசிட்டாங்க விஷ்ணுப்ரியா கிட்ட, வேறு யார் கூட கூட பரவாயில்ல, விஷ்ணுப்ரியா கிட்ட என்ன தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னும் போது குறும்படம் போடும்போது ஒரு விஷயம் வருது. என்ன கேள்வினா, சோனியா வந்து நாமினேஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கில் இப்படிலாம் பண்ணுறாரு, ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்ற ஒரு ஸ்டாண்டில் வந்து பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க சோனியா. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோனியாவுக்கும் நிக்கிலுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நானும் பல இடத்துல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா நெருக்கமாயிட்டாங்க இல்லையா. உடனே அந்த இடத்துல கேட்குறாங்க அந்த குறும்படத்தில் என்னென்னா, ஃபஸ்ட்டு போய் விஷ்ணுப்ரியா கேட்குறாங்க, என்ன சோனியா ஃபஸ்ட்டு வந்து நிக்கில எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்க, பிடிக்காத மாதிரி பிகேவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கீங்களே என்ன கதை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சுறாங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து யார் கேள்வி கேட்குறாங்க, விஷ்ணுப்ரியா வந்து சோனியா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சோனியா என்ன பண்ணுறாங்க நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு பிடிக்கல விருப்பம் இல்லை போல, ஸோ பதில் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா இப்போ பிடிக்குதுன்னு என்ன கதை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அது மாற்றங்கள் வரலாம். இனிஷியல் டேஸில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே யாருமே வரமாட்டாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முரண்பாடு இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சோனியாவுக்கும் நிக்கிலுக்குமே வந்து நிக்கில் ஃபீல் பண்ணும்போது சோனியா ஆறுதல், சோனியா சப்போர்ட்டாக இருந்தாங்க, சோனியா ஃபீல் பண்ணும்போது நிக்கில் ஆறுதலாக இருக்காருன்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாகுது. அது தப்பு இல்லையே. ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஓ இப்படின்னு நினச்சோம், பட் பழக பழக ஓ இவருக்குள்ளே இந்த மாதிரி குவாலிட்டிஸும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது. இதை சொல்லிட்டு உடனே ஒரு பக்கம் போகிறாங்க, சோனியா போன உடனே என்ன பண்ணுறாங்க, சீதா இருக்காங்களா கிராக் சீதா என்ன பண்ணுறாங்க, ஓ ட்ராமா பண்ணுறாங்க ஆக்டிங் இதன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்திடுறாங்க. இது அப்படியே சோனியா காதலில் விழுந்துருது. சோனியா காலத்தில் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சோனியா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, இப்படிலாம் நீங்கள் பேசுறது இந்த மாதிரி இந்த அடல்ட்ரேட்டர் காமெடிலாம் பண்ணாதீங்க, அதுக்கெலாம் நான் இருக்க மாட்டேன் ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து நாங்கள் இந்த மாதிரி அடல்ட்ரேட்டர் காமெடிக்கெலாம் நான் வந்து ரெஸ்பான்ஸ்லாம் எடுக்க முடியாது இருக்க முடியாது நான்லாம் அப்படி கிடையாதுன்ற மாதிரி சோனியா போகிறாங்க.
திரும்ப அப்போ நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோமா, நாங்கள் ஜஸ்ட் இது தானே பேசிகிட்டு இருந்தோம் அதுதானே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு பிரியாவை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சார் அந்த ஒரு கேள்வி கேட்குறாரு, முதல் கேள்வி. ஸோ அது வந்து ஜாலியாக பேசின ஃபன்னு, நீயே அவ்வளோ சீரியஸாக அடல்ட்ரேஷன் எப்படிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி விஷ்ணு தரப்போட வாயம் விவாதம். இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா என்ன சொல்கிறாரு, அது உங்களை பொறுத்தவரையும் காமெடி, அதை நீங்கள் ஃபன்னாக சொல்லியிருந்தீங்களா, ஆனால் ஆப்போசிட் நபருக்கு தான் அவுட் ஆச்சா இல்லையான்றது இருக்குது, அவங்களுக்கு அவுட் ஆயிருக்கு, அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி தரமான கொஸ்டின் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் திரு 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 திருன்னு முழிக்கிறாங்க விஷ்ணுபிரியா. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அது என்னை பொறுத்தவரையும் காமெடி, உங்களை பொறுத்தவரையும் அது சீரியஸாக இருந்தால் நீங்கள் ரியாக்ட் பண்ண தான் செய்வீங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. வேலிடான ரீசன் தான், அதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ரெண்டு வாட்டி சோனியா வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இப்படி. ஸோ அது வந்து அல்டர்னேட்டட் காமெடிலாம் இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் இப்படி இப்படின்ற மாதிரி கை ஆக்ஷனில் வந்து இப்படி காட்டுறாங்க, கை கோர்த்து கோர்த்து. ஐ மீன் கை கோர்த்து காட்டுறது என்ன மீன் பண்ணுறது, சேர்க்கை சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணுது. அதை திரும்ப சொன்னோன்னே திரும்ப வந்து சோனியா அங்கேருந்து பெட்ரூம்லேருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, சோனியா எங்கெங்கெல்லாம் போய் இருக்காங்களோ தொடர்ந்து போயிட்டு பின்னாடி பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து விஷ்ணுபிரியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியே போய் உட்காந்துட்டாங்க. வெளியே போய் உட்காந்துட்டு அப்புறம் ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு சோனியா அல்ற மூமெண்ட் பார்க்க முடியுது. ஏன்னா சோனியா வந்து ஒரு ரெண்டு நாளே வந்து டல்லாகவே இருந்தாங்க, தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க, ரெண்டு நாள் டல்லாக இருந்தாங்க. மேபி நாமினேஷன் பயமோ என்னமோ எனக்கு தெரில, அந்த ஒரு பயமோ இருந்தது. இன்னொரு பக்கம் அம்மாவை மிஸ் பண்ணுறன்றத சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அபய் நவீன் வந்து ஆறுதல் படுத்துறாரு. உடனே இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அருவறுப்பு நிறைந்த ஒரு கேரக்டரு, ஒரு பர்சனாலிட்டினா அது வந்து சோனியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இரிட்டே வெளியே வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அருவறுப்பு தக்க இந்த மாதிரி, ஐ மீன் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து விஷ்ணுபிரியா பேசி இந்த மாதிரி போடுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து சோனியா எமோஷனலாக ஆடுறாங்க. ஐயோ அப்பா அழுகுறாங்கப்பா, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பான்ற மாதிரி அந்த அழுகிறத கூட கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் வந்து விஷ்ணுபிரியா பண்ணியிருக்காங்க போல. அது ஆர்ட் ஆயிடுச்சு. நாகார்ஜுனா சார் ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு, நீயும் ஒரு பொண்ணு தானே, எப்படி நீயும் ஒரு பொண்ணு தானேம்மா, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஸோ அந்த பொண்ணுக்கு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கா, நீ ஏன் வந்து வெளியே உட்காந்து நீ ஏன் அப்படிலாம் பண்ணணும் போது, சார் எனக்கும் சாலா பாகுந்தி சார், எனக்கும் அவுட் ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவுட் ஆன மாதிரிலாம் தெரிலங்க, விஷ்ணுபிரியா பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், ஐ மீன் அவங்க வந்து ஒருத்தர் எமோஷனலாக இது அழுதுட்டு இருக்கும்போது போய் திரும்ப டார்கெட் பண்ணி அவங்களை இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கும் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாகார்ஜுனா தரமான இருக்கு, நீயும் ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு அப்படி ஃபீல் பண்ணும்போது நீ போய் இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது விஷ்ணுபிரியாவுக்கு பதிலே இல்லாமல் தகச்சு முழிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நாகார்ஜுனாவோட சப்போர்ட் முழுக்க முழுக்க சோனியாவுக்கு இருந்திருக்கு. சோனியா வரி பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சோனியாவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தில் குறும்படம் மொதல் வாரமே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. இன்னொரு பக்கம் சோனியாக்கு அந்த குக்கர் மேட்ரு அதெல்லாம் வந்து எப்படின்னா, ஸோ அப்படி என்ன வாழைப்பத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கலாய்க்கிற மூமெண்ட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம், ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் போட்டுக்காதீங்க, இதெல்லாம் இப்படி இருக்காதிங்கிற மாதிரி சோனியாவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் சோனியாவுக்கு கொடுத்த மோட்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மூஞ்சு வந்து அப்படியே தீஞ்சு போச்சு. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பேபக்காவோட மூஞ்சும், இன்னொரு பக்கம் கிராக் சீதாவோட மூஞ்சுமே அப்படியே ஒரு பக்கம் அப்செட் ஆகிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் இருக்குது, சோனியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு நாளை தவிர்த்து சோனியா வந்து சைலண்ட் ஆகிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த வாரம் சோனியாவுக்கு பாசிட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி குறும்படம்லாம் போட்டு சோனியாவுக்கு பாசிட்டிவாக வந்து நாகார்ஜுனா சார்லாம் பேசியிருக்காருல, இது ஒரு பக்கம் இருக்குது. அதை தவிர்த்து ஜட்ஜ்மெண்ட்டில் பல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அந்த டாஸ்க் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி பல ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாரு, என்ன முடிவாக போகுது அப்படின்றதுலாம் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலாக இன்னொரு செக்மெண்ட்டும் நடந்துச்சு. என்ன செக்மெண்ட்டுன்னா, கிராக் சீதா வந்து கத்தி எடுத்து யஷ்மிகாவோட குத்திட்டு, ஸோ அவங்க கிளானுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு இந்த வீட்டோட மோரலையே கெடுக்கிறாங்க, அந்த பாசிட்டிவிட்டியே கெடுக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது சார், அவங்க ஒழுங்காக நடந்துக்கலன்னும் போது ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நாகார்ஜுனா சார். அதுதானே கேமு, கேமோட வழியே தானே, கேம் ரீதியில் அப்படி தானே பண்ணி ஆகணும், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா யஷ்மிகேடோக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் கிளியர், பவரில் இருக்கிற நபருக்கு தான் ஆப், மாற்றுக்கிறதே இல்லை. பவரில் இருக்கணும் உருப்படியாக நடந்துட்டானா தப்பிச்சிருவான், ஆனால் பவரில் இருக்கவங்க ஏடாகூடமாக பண்ணால் பேக் ஃபயர் பவரில் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். பிக் பாஸ் மலையாளத்தையும் அப்படி தான் நடந்துச்சு, ஏன்னா அந்த பவர் டீமுக்கு தான் பேக் ஃபயர் ஆகிட்டே இருந்து. அந்த மாதிரி இதில் யாரோட கிளான் பெஸ்ட்டு இருக்கோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நல்ல ரீதியில் பயன்படுத்திட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. கொஞ்சம் எதனா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மிஸ்கால்குலேஷன் ஆச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அப்படியே உள்டாவாக மாதிரி வேறு மாதிரி சம்பவங்கள் போயிடும். அதை தவிர்த்து என்னென்ன டிஸ்கஷன்லாம் நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதில் நாகார்ஜுனா சாரோட ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி கத்தி குத்திட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களே, அது நாகார்ஜுனோட ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்.
இப்போ நான் வந்து உங்களை குத்திட்டு ஐ மீன் நான் வந்து ஒரு நபரை குத்திக்கிட்டு என்னோட ஆன்சரை சொன்னோன்னே நாகார்ஜுனா வந்து இல்லை இது சரி கிடையாது இதுதான் ரைட்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் அப்போ 14 எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது. ஸோ எதாக இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு லைவ்ல சந்திப்போம். ஸோ மறக்காமல் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க, இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பாய் கைஸ்.